பிரைட் லோட்டஸ் ப்ரமோட்டர்ஸ் இன் ருக்மணி நகர் ஃபேஸ் 1 இப்போது திருநின்றவூரில் பள்ளி, மருத்துவமனை, சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி 75% to 90% வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது. தொடர்புக்கு 8015099997. உங்களுடைய பார்வையில் 2021 தேர்தல் களம் கூட்டணிகள் எப்படி அமைய போகிறது? கூட்டணி கணக்குகள் மாறுமா? கடந்த ஒரு 3 வாரங்களாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் புதுச்சேரி அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுமா என்ற ஒரு பலத்த சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. சரி, இதில் விஷயம் என்னென்னா திமுகவும் வந்து பெரிய அளவில் நாராயணசாமி அரசை காப்பாற்றாது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படின்னா பாஜகவுக்கு துணை போகிறதோ, மறைமுகமாக அவர்கள் துணை போகிறார்கள் என்று தான் என்ன தோன்றுகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க பாஜக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதுதான் வந்து அதோட முதல் படி தான். பாண்டிச்சேரியில் திமுக வந்து காங்கிரஸை விட்டு தன்னை விலக்கி கொண்டிருப்பது. திமுகவுடைய மிகப்பெரிய சவால் மோடி அரசு. அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம் என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போல் காங்கிரஸை கைட்டுங்கள் என்ற அழுத்தம் மிக கடுமையாக வந்து கொண்டிருக்கிறது. இவங்க வந்து இப்போ பாமக உள்ளே வந்ததுன்னா திமுக உள்ள கண்டிப்பாக விசிக்கே வெளியில் போயிடும். காங்கிரஸ் வேணால் உள்ளே இருக்கலாம், விசிக்கே வெளியில் போயிடும். ஆனால் வேறு காரணங்களால் காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னா விசிக்கே கண்டிப்பாக வெளியில் போயிடும். எவ்வளோ தூரம் திமுக அதை ஏற்றுக்கும்? ஒரு கட்டத்தில் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தால் கூட திமுக அதை மருந்து உதாசீனம் பண்ணிட்டு போகலாம். எனக்கு கிடைத்த தகவல் வந்து காங்கிரஸுக்கு 20 சீட்டு தான் கொடுப்பேன்னு திமுகலேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் திமுகவில் இருந்ததுன்னா திமுக 120 சீட்டு வாங்கி கூட ஜெயிக்க முடியும். ஆனால் கூட்டணியில் இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், 99 சீட்டை திமுக தாண்டாது. அதிமுக கூட்டணி தோற்கடிக்கப்படுமோ அவர்களுக்கு டாக்டிக்கல் ஓட்டிங் தெளிவாக சிறுபான்மையின மக்கள் செய்யப்படுகிறார்கள். பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறது தான் அதிமுகவோட மிகப்பெரிய குறை இடர்பாடு. மாணவர்களோட மருத்துவக் கல்லூரியில் அரசு மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்பது மெரிட்ட பாதிப்புன்னு மத்திய அரசு ஓப்பனாக அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. அதே மத்திய அரசு உயர்ஜாதி பொருளாதார ஏழைகளுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்திய, ஏன் அது பாதிக்காதா மெரிட்டை? இது என்ன ரெட்டை அளவுகோல்? இது என்ன வெக்கங்கட்ட காரியம்? மூன்றாவது அணின்றாரு, மூன்றாவது அணி அப்படி தான் அவர் பேசுவார். ஜெயலலிதாக்கு எதிரி கருணாநிதி, கருணாநிதிக்கு எதிரி ஜெயலலிதா, எடப்பாடிக்கு எதிரி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு எதிரி எடப்பாடி. அப்போ தான் ஓட்டு வரும். எனக்கு யாருமே எதிரி இல்லைனா உனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். ஆனால் அந்த விஜயகாந்தே பண்ண ஒரு தப்பு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தனியாக நிற்போம், தன்வான காப்போம், டெபாசிட் இழப்போன்றதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு தான். நான் அடுத்த 10 வருஷத்துக்காக நான் சொல்லணும், அடுத்த 2 தேர்தல்களுக்கு மினிமம் ஒன்று திமுகவோட நிற்கணும், இல்லை அண்ணா திமுக நிற்கணும். எனக்கு ரெண்டு பேரும் எதிரின்னு எவனா சொன்னான்னா அது ரெண்டு பேரில் யார்கிட்ட துட வாங்கி பேசுகிறான்னா. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திருமணி. இன்னும் 1-2 மாதத்தில் ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்ள போறோம். திமுக வர்சஸ் அதிமுக தான் நீண்ட காலமாக பயணித்து வருகிறார். மாறி மாறி ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி கூட்டணி வைத்து தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை ஏற்கனவே இருந்த கூட்டணியே நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில் முடிந்தது, அது தொடரப்போகிறதா அல்லது வந்து மாறப்போகிறதா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் பலர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கேயும் இப்போ சில சிக்கல்கள், சில வார்த்தை மோதல்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இன்னும் அந்த கூட்டணி தொடருதுன்றாங்க. ஆனால் கூட்டணியை இன்னும் உறுதிப்படுத்தாத பல நிலை. தேமுதிக பாமக நிறைய உரசல்கள், அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு நிபந்தனையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. கமல், நாங்கள் தான் 3வது அணி, நல்லவர்கள்லாம் வாருங்கள்னு அவரும் கூப்பிட்றாரு. உங்களுடைய பார்வையில் 2021 தேர்தல் களம் கூட்டணிகள் எப்படி அமைய போகிறது? கூட்டணி கணக்குகள் மாறுமா? கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று குறைவு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் முழுவதும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போ வந்து நிலைமை வந்து ஃப்ளூயிடாக இருக்குது. ஏன் ஃப்ளூயிடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படியே தொடரும், அதில் எந்த விரிசலும் வராதுன்ற மாதிரி வலுவாக ஒரு எண்ணம் இருந்தது. நானே கூட அப்படி சில பல இடங்களில் பேசினேன். ஆனால் சமீப நாட்களாக பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு 3 வாரங்களாக பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் புதுச்சேரி அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுமா என்ற ஒரு பலத்த சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. இப்போ புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா, புதுச்சேரியில் ட்ரெடிஷ்னலாகவே வந்து அங்கே திமுகவை விட காங்கிரஸுக்கு பலம் அதிகம். இங்கே வந்து நாராயணசாமி காங்கிரஸ் அரசுக்கு திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது. அங்கே வந்து கடந்த 6 மாத காலமாகவே திமுகவில் இப்போ புதுச்சேரி அரசியலில் வந்து காங்கிரஸும் திமுகவும்
பல முரண்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்பு கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் வந்து கிரண்பேடி, புதுவை துணைநிலை ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர் கிரண்பேடியை எதிர்த்து முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகள், பாஜக, என்ஆர் காங்கிரஸ் தவிர்த்து அனைத்து கட்சிகளும் வந்து புதுச்சேரியில் லெப்டினன்ட் கவர்னர் கிரண்பேடியை எதிர்த்து கடுமையான போராட்டம், சாலையில் இறங்கி போராட்டம், ராஜ்நிவாஸ் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னாலேயே உட்காந்து போராட்டம் பண்ணுறாரு, தர்ணா பண்ணுறாரு, 4-5 நாள் உட்காந்து கண்டினியூஸாக பண்ணார். அதில் நாராயணசாமி அதுலேயே கூட வந்து திமுக கலந்துக்கலை. இது வந்து பூர்வங்களை உயர்த்தியது, ஏன் வந்து இவ்வளோ கலந்துக்கலான்னு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இந்தியா பூரா வந்து பல எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களை வந்து எப்படி அவங்கள உடச்சி அங்கே வந்து பாஜக ஆட்சி வந்துக்கிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். மத்திய பிரதேசில், கர்நாடகாவில், கோவாவில், திரிபுராவிலலாம் எப்படி வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். மோடி வந்து கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பு புதுச்சேரியில் பேசும்போது காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்ற எங்களுடைய மிஷன் புதுச்சேரியில் நிறைவடையும்னு சொன்னாங்க. அப்போ அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது புதுச்சேரியில் காங்கிரஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்கு. அங்கே வந்து இப்போ 10 மந்திரிகளை உடச்சி பிஜேபி வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றாங்க. இதில் விஷயம் என்னென்னா, திமுகவும் வந்து பெரிய அளவில் நாராயணசாமி அரசை காப்பாற்றாது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படின்னா பாஜகவுக்கு துணை போகிறதோ, மறைமுகமாக அவர்கள் துணை போகிறார்கள் என்று தான் என்ன தோன்றுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அதுக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்றதை இன்னொரு சம்பவத்தை வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். திமுகவோட முன்னாள் மத்திய அமைச்சர், திமுக மூத்த தலைவர்கள் ஒருவர், இந்தியாவின் பெரும் தொழிலதிபர்களில் ஒருவர் ஜெகத் ரட்சகன், அவரை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கிட்டத்தட்ட 2-3 கொரோனா காலத்தில் வந்து ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்திற்கு அழைத்து அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். அவருடைய 100 கோடி சொத்துக்கள் வந்து அமலாக்கத்துறையால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய தொகையை வந்து வருமான வரியை செலுத்த வேண்டும் என்று அவரை நிர்பந்திப்பதாகவும் அது அவரால் கட்ட முடியாது என்றும் சொல்லப்படுகிறது. ஜெகத் ரட்சகனை வந்து திமுகவிலிருந்து வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளில் பாஜக இறங்கியிருக்கிறது என்று தான் சொல்கிறார்கள். இந்தியா பூராவே நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸ் இந்த கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் வந்து கிட்டத்தட்ட 12 மேலே வந்து அமலாக்கத்துறை மிக கடுமையான வழக்குகளை, ஐ மீன் அமலாக்கத்துறை வந்து மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் முதலமைச்சருடைய மகன் டிகே சிவகுமார் கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர், நேஷனல் கான்ஃபரன்ஸ் தலைவர் ஃபாரூக் அப்துல்லா ஜெயிலேருந்து வந்தோன்னே அவருக்கு எதிராக 30 முன்னால் நடந்த கேஸ் இன்றைக்கி நோண்டின்னு இருக்கானுங்க. அதன் பிறகு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஜெகத் ரட்சகன், இப்போ இதில் வந்து மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அவங்க ஆனால் பிஜேபிக்கு வந்துட்டாங்கன்னா ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்கள மன்னிச்சிடுவாங்க. பாஜக அல்லாத கட்சிகள், காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளின் தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 மேலே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து வழக்குகளை பதிவு செய்து, கமல்நாத், மத்திய பிரதேஷ் முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத்துடைய மைத்துனர், இந்த மாதிரி வந்து ஒரு பல பேர் மேலே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து குறிவைச்சு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன ஒரே ஒரு நிபந்தனைனா, நீ காங்கிரஸோடு போகக்கூடாது, வெளியில் வரணும். சரி, இந்த நிபந்தனைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே வந்து காங்கிரஸை தூக்கி நிறுத்தியிருக்க ஒரே கட்சி திமுக தான். 2014 மோடி கவர்மெண்ட் வந்தப்போ காங்கிரஸோட பலம் வந்து 44 பார்லிமெண்ட்டில், அப்புறம் அது 43 குறைஞ்சிது. ரெண்டாவது மோடி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 52 தான் காங்கிரஸோட எண்ணிக்கை, எதிர்கட்சியாக கூட வர முடியல, 55 வந்தால் தான் எதிர்கட்சி. அந்த 43லேருந்து 52 அவங்க ஆயிருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து 8, ஒரு சீட் வந்து பாண்டிச்சேரி, இந்த 9 இடங்கள் வந்து திமுக ஆதரவோடு தான் வந்து காங்கிரஸால் ஜெயிக்க முடிஞ்சுது. திமுக ஆதரவு இல்லைனா காங்கிரஸால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கூட ஜெயிக்க முடியாது. பட் தனியாக காங்கிரஸ் இல்லாமல் போனால் திமுக வந்து ஓரளவு ஜெயிக்கும், திமுகவாலையும் இவ்வளோ பெரிய வெற்றியை பெற முடியாது. பட் காங்கிரஸால் வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி, மக்களவைத் தொகுதியை கூட ஜெயிக்க முடியாது. ஆகவே 2024 எலெக்ஷனுக்கு உள்ள காங்கிரஸை திமுகலேருந்து கட்டணும். அதோட அதுக்கு முன்னால் சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க பாஜக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதுதான் வந்து அதோட முதல் படி தான் பாண்டிச்சேரியில் திமுக வந்து காங்கிரஸை விட்டு தன்னை விலக்கி கொண்டிருப்பது. அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜெகத் உடனடியாக தமிழ்நாட்டில் திமுக விட்டு ஜெகத் வெளியில் போவதோ அல்லது திமுக காங்கிரஸை கைவிடுவதோ இந்த தேர்தலில் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. இந்த 11th hour நடந்ததுன்னா அது ரொம்ப
அவமானகரமானதாக மாறும். திமுகவுக்கு அது அரசியல் பின்னடைவு தான் கொடுக்கும். அதனால் கூடிய வரைக்கும் திமுக அதை செய்யாது நான் நம்புகிறேன். ஆனால் மோடி அரசின் தகுடு திட்டங்களை கடந்த 7 ஆண்டுகளாக பார்த்தவர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். அவர்கள் வந்து எந்த எல்லைக்கும் போவார்கள். அரசியல் ரீதியாக காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்பதற்கு என்று அவர்களுடைய இலக்கை அடைவதற்காக. அப்படி பார்க்கும்பொழுதுக்கு திமுக மாதிரி இப்பொழுது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் அசாத்தியமானது ஒரு அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக வெட்டி வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எஸ், இதில் வந்து முக்கியமாக மீண்டும் நான் திமுக கூட்டணிக்குள்ளே வந்துடுறேன். இப்போ இருக்கிற கூட்டணியை தொடரணும்னு திமுக விரும்புதா, இல்லை இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா? யாரேனும் இந்த சீட்டு பிரச்சனைகளில் இல்லைனா தனி சின்னம் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ எழுந்துட்டுருக்கு, அதன் மூலமாக வெளியேற வாய்ப்பு இருக்குங்களா சார்? என்னுடைய கணிப்பு நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு இருக்க சோர்ஸஸ்ஸு, நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியலை உற்று பார்ப்பேன் என்கின்ற முறையிலும் திமுகவிலும் காங்கிரஸிலும் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் சொல்வதை வைத்தும் நான் சொல்வது என்னவென்றால், திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இந்த எலெக்ஷனில் அதிமுகவோ அதிமுக கூட்டணியோ மாநில அரசோ கிடையாது. திமுகவுடைய மிகப்பெரிய சவால் மோடி அரசு, மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி, இவர்கள் தான். அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம் என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போல் காங்கிரஸை கைட்டுங்கள் என்ற அழுத்தம் மிக கடுமையாக வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுடைய, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய எதிரி சவால் யாருன்னா, மறுபடியும் சொல்கிறேன், எடப்பாடியோ அதிமுகவோ அதிமுக அரசோ கிடையாது. மாறாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், சிபிஐ இவர்களுடன் மோடி அரசுக்கு இருக்கக்கூடிய வலுவான கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஜகத்தை வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பது திமுகவை ஓரளவு பணிய வைத்திருக்கிறது. அதற்கு சரியான உதாரணம் பாண்டிச்சேரியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின் வந்து எலெக்ஷனுக்கு, தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே காங்கிரஸை திமுக வெளியேற்றுமா அல்லது எலெக்ஷனுக்கு பின்னால் வெளியேற்றுமான். எல்லோரும் சொல்லுவது, விவரம் அறிந்தவர்களை சொல்லுகிறேன், 2024 லோக்சபா எலெக்ஷனில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்காது. அது வந்து காங்கிரஸ் திமுக ஒருவேளை ஜெயித்து ஆட்சிக்கு வந்தால், இது வந்து எல்லோருக்குமே நன்றாக தெரிகிறது. இது வந்து காங்கிரஸில் இருக்கவங்களுக்கும் தெரியும். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே, சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாலேயே காங்கிரஸை திமுக கைட்டுமா என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டின். அதற்கான பலமுனை அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தரப்பு, குறிப்பாக துரைமுருகன் போன்றவர்கள் வந்து பாமகவை உள்ளே இழுக்க கடுமையாக முயற்சி செய்கிறார்கள். பாமக வந்து இன்றைக்கி நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த 25ஆம் தேதி தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக இருந்தது. ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்காங்க. ஏன் போட்டாங்கன்றது டாக்டர் ஐயாவுக்கு தான் வெளிச்சம். இவங்க வந்து இப்போ பாமக உள்ளே வந்ததுன்னா திமுகவுள்ள கண்டிப்பாக விசிக்கே வெளியில் போயிடும். காங்கிரஸ் வேணால் உள்ளே இருக்கலாம், விசிக்கே வெளியில் போயிடும். ஆனால் வேறு காரணங்களால் காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னா விசிக்கே கண்டிப்பாக வெளியில் போயிடும். அது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் கடுமையான ஒரு பின்னடைவை திமுகவுக்கு ஏற்படுத்தும். அதனால் திமுக அந்த காரியத்தை செய்யாது என்று சொல்லுகிறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த முறை பாண்டிச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்காது. அங்கே வந்து தனியாக தான் போகுது திமுக, காங்கிரஸ் தனியாக போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ இந்த நிமிடம் வரையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று கூட இருக்கிறது. ஆனால் நாம் உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. சீட் ஷேரிங்கில் தான் இவங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக உள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸை வந்து ரொம்ப பலவீனமாக, ரொம்ப ஒரு சுமையாக தான் அவங்க பார்க்குறாங்க. காங்கிரஸும் கடந்த 10 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா கழுது தேஞ்சு கட்டருமான கதையாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு 2006 மக்களவை தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 96 சீட்டு தான் ஜெய கிடச்சிது, மெஜாரிட்டி கிடைக்கல. வெளியிலேருந்து காங்கிரஸுக்கு அப்போ 36 எம்எல்ஏக்கள், வெளியிலேருந்து காங்கிரஸ் கொடுத்த 36 எம்எல்ஏக்கள் ஆதரவு, பாமக 18 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் திமுக ஆட்சி அமைச்சிது. அதனால தான் ஜெயலலிதா மரணத்தை தழுவும் வரையிலும் கூட வந்து அந்த 2006-11 திமுக அரசை பற்றி பேசும்போது மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்னார். ஒரு கட்டத்தில் சலிச்சு போய் கலைஞரும் ஸ்டாலினுமே என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் நாங்கள் மைனாரிட்டி அரசு தான், மைனாரிட்டி மக்களுக்கு தோழமையான அரசு என்று சால்ஜாப்பு பேசினார்கள். தனி மெஜாரிட்டி இல்லாமல் தான் 2006-11 கலைஞர் தமிழ்நாட்டை, அவருடைய கடைசி ஆட்சி காலத்தில் அவர் மைனாரிட்டி அரசை தான் நடத்தினார். அப்போ காங்கிரஸுக்கு 36 சீட் இருந்தது. அச்சா 2011 63 சீட்டை காங்கிரஸ் வந்து திமுகவை மிரட்டி உருட்டி வாங்கிச்சு, 2G வழக்கு அது இதெல்லாம் காமிச்சு 63 சீட்டில் போட்டிட்ட காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சுது. 2016 சட்டமன்ற தேர்தலில் 41 சீட்டு வாங்கின காங்கிரஸ் 8 சீட்டு ஜெயிச்சுது. அப்போ காங்கிரஸோட வாக்கு வங்கி என்பது என்னென்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு, 4% தான் இருக்குது அதுக்கு. இந்த காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டுன்றது ஒவ்வொரு சீட்டுமே அதிமுக லட்டு மாதிரி இருக்குது அவங்க கவிட்டு போகிறதுக்கு. ஏன்னா வந்து ஈஸியாக அது அடிக்க முடியுது. ஒரு திமுக கேண்டிடேட் அடிக்க முடியறதை விட காங்கிரஸ் கேண்டிடேட் அடித்து நாசம் பண்ணி ஜெயிக்கிறதுன்றது அதிமுகவுக்கு வந்து ரொம்ப சுலபமானதாக இருக்குது. அதை தான் நேற்று நம்முடைய ஆர்எஸ் பாரதி கூட வந்து ராயபுரம் தொகுதியில் வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், 2 தடவை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தோம், அதனால தான் அமைச்சர் ஜெய கொடுத்தாரு, ஜெயக்குமார் ஜெயிச்சார், இந்த தடவை அந்த தப்பு செய்ய மாட்டேன்றாரு. இந்த பேச்சை ஒரு விதத்தில் ஆணவமான பேச்சு. எப்படின்னா இன்னும் கூட்டணி முடிவு செய்யாதப்ப, கடந்த முறை நாங்கள் 2 தொகுதியில் வந்து சீட்டு கொடுத்தோம்,
தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கூட்டணி கட்சியை பற்றி வெளியில் பேசுறதுன்றது பல சஞ்சலங்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, திமுக எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அதை சகித்து கொண்டு காங்கிரஸ் கூட்டணி இருக்க தயாராக இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. உதாரணத்துக்கு நாராயணசாமி என்ன சொல்கிறார், நேற்று நாங்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் தான் விரும்புகிறோம், திமுக அவங்க வெளிப்படையாகவே கூட்டம் போட்டு ஜெகத்தை தான் முதலமைச்சர்னு சொல்லுது, அனைத்து தொகுதியிலையும் நான் வந்து 30 தொகுதியிலையும் நான் ஜெயிக்க வைப்பேன் திமுகவை, இல்லைனா தற்கொலை பண்ணி பண்ணுறாரு ஜெகத்து. அடுத்த நிமிஷமே என்ன சொல்கிறாரு, நான் இல்லை நான் வந்து கூட்டணி கட்சியும் சொன்னேன்னு சமாதானம் பண்ணுறார். ஆனால் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அவர் என்ன பேசினார். அது பரவாயில்ல, அது அவங்க சொல்கிறது திமுக. நாராயணசாமி என்ன சொல்கிறார், முதலமைச்சர் கூட்டணி குறித்து ஸ்டாலின் எது சொன்னாலும் கேட்டுக்கொள்ள தயார்ன்றார். இந்த அவமானங்களுக்கு பிறகும் அப்போ வந்து திமுகவை அண்டிதான் காங்கிரஸ் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக. இது எந்த லெவலுக்கும் இறங்கி போக காங்கிரஸ் தயாருன்றதை காட்டுது. ஆனால் எந்த எவ்வளோ தூரம் திமுக அதை ஏற்றுக்கும், ஒரு கட்டத்தில் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தால் கூட திமுக அதை மருது உதாசீனம் பண்ணிட்டு போகலாம். எனக்கு கிடைத்த தகவல் வந்து காங்கிரஸுக்கு 20 சீட்டு தான் கொடுப்பேன்னு திமுகலேருந்து சொல்லியிருக்காங்க. 20 சீட்டு வாங்கிட்டு இங்கே நிற்கிறதுன்றது தமிழ்நாட்டுக்கு வெளியில் பல மாநிலங்களில் இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து காங்கிரஸுக்கு நான் வந்து புத்துயிர் கொடுப்பேன்னு பேசுகிறாரு, தமிழ்நாட்டிலேயே 3 நாள் பிரச்சாரம்லாம் பண்ணார். இது அங்கே பெரிய அவமானத்தை, பெரிய ஒரு இமேஜ் டெஸ்ட்ரக்ஷனை காங்கிரஸுக்கு உருவாக்கிடும். ஆகவே எனக்கு கிடைத்த தகவலின்படி நான் சொல்லுகிறேன், 20 சீட்டு எப்படி 2011 63, 2016 41, 2021 20 சீட்டுனால் அது வந்து இதை விட ஒரு ஹியூமிலியேஷன் அவமானம் காங்கிரஸுக்கு எதுவும் இருக்காது. தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் இப்போ திமுகவுக்கு தேவைன்னு நினைக்கிறதா இல்லை சுமைன்னு நினைக்கிறாங்க? நீங்கள் ஆர்எஸ் பாரதி சொன்னதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. அப்போ காங்கிரஸை விலக்கிவிட்டு பாமக உள்ளே வரணும்னு திமுக விரும்புதா? பாமக தேவையா காங்கிரஸ் தேவையா? இப்போதைய களத்திற்கு திமுகவுக்கு எது சாதகமாக இருக்கும்? திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாஜக நிர்பந்தம் இல்லை என்றால் அவர்கள் காங்கிரஸை உள்ளே வைத்துக் கொள்ளத்தான் விரும்புவார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து 234 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளை குறிப்பாக எடுத்து நான் பார்க்கும்பொழுது ஒரு 40-45 தொகுதிகள் தமிழகம் முழுவதும், அதில் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி என்பது கிட்டத்தட்ட ஒரு 4,000-9,000-10,000 வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம். அவ்வளோதான், தனியாக காங்கிரஸ் நின்றுதுன்னா அல்லது சின்ன கட்சிகளோட காங்கிரஸ் நின்றுதுன்னா 234லேயும் காங்கிரஸ் தோக்கும், சைபர் ஆகும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் திமுக ரெட்டை இலக்கத்தில் தான் ஜெயிக்கும். திமுக 100 சீட்டு மேலே வாங்குறதோ 118 சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதோ தனி மெஜாரிட்டியோ சிம்பிள் மெஜாரிட்டியோ சத்தியமாக திமுக கிடைக்காது. இதுதான் வந்து 2016 நம்ம பார்த்த விஷயம். அதாவது காங்கிரஸ் திமுகவில் இருந்ததுன்னா திமுக 120 சீட்டு வாங்கி கூட ஜெயிக்க முடியும். ஆனால் கூட்டணியில் இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், 99 சீட்டை திமுக தாண்டாது. ஆனால் காங்கிரஸ் சைபர் ஆகிடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் வந்து கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் தான். காங்கிரஸால் தனியாக 1-2 சீட்டு கூட ஜெயிக்கிறது கஷ்டம். பட் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஆட்சியை பிடிப்பது என்பது கனவாகி போகும். அவர்களுக்கு இந்த அரித்மேட்டிக்ஸ் வந்து திமுக தலைமைக்கு தெரியும். அவங்க காங்கிரஸை வச்சுக்கத்தான் விரும்புகிறாங்க. ஆனால் மோடி அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தம், ஜெகத் ரட்சகன் என்பவர் யார், கலைஞர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், என்னுடைய சடையப்ப வள்ளல்னார் ஜெகத் ரட்சகனை. அவராது அவர் வந்து இவருக்கு வள்ளலாம், அதாவது பொருளெல்லாம் கொடுக்குறவர், அந்த அளவுக்கு ஃபண்டிங் பண்ணுறவர், மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஜெகத் ரட்சகன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2019 மார்ச் 21 இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழில் கொலம்போலேருந்து இருக்கக்கூடிய அவங்க கரஸ்பாண்டன்ட் மீரா சீனிவாசன் என்ற அவங்களோட செய்தியாளர் 27,000 கோடி ரூபாய்க்கு ஜெகத் ரட்சகனுடைய மகள் அவருடைய நிறுவனம் வந்து முதலீடு செய்திருக்கிறது இலங்கையில், ஒரு சீன நிறுவனம் எடுத்த கம்பெனி கான்ட்ராக்டில், ஆயில் ரிக்கிங் கான்ட்ராக்ட், அது எண்ணெய் துறப்பட பணிகளுக்கான கான்ட்ராக்டை சப்கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க 27,000 கோடி ரூபாய்க்கு. அது முறையாக செய்யப்பட்ட ஒரு முதலீடு, அதாவது சிங்கப்பூர் ரூட்டில் உள்ள நிறுவனங்கள் மூலமாக அதில் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு. அதில் எந்த விதமான தவறுகளும் நடக்கலை, ஏன்னா அவ்வளோ பெரிய முறை இலங்கை அரசாங்கத்தோட ஒப்புதலோடு நடக்கக்கூடிய முதலீடுகள். அந்த மாதிரியான முதலீடுகளில் வந்து ஹவாலா பணமோ அல்லது வேறு பரிவர்த்தனைகளோ சத்தியமாக நடக்க வாய்ப்பில்லை, அது முறையான ஒரு முதலீடு. ஆனால் அது என்ன, இவ்வளோ பணம் முறையாக இருக்குன்னா வேறு வழிகளில் பணம் எவ்வளவு இருக்கும் என்பதுதான் க்வெஸ்சன். ஜெகத்தை வந்து குறிப்பாக கடந்த ஓராண்டாகவே அமலாக்கத்துறை தன்னுடைய வளையத்தில் வைத்திருந்தது. கடந்த 4 மாதங்களாக வந்து அவர் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே ஜெகத்துக்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடி என்பது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அது வந்து திமுகவிற்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடி, காங்கிரஸை கழட்டி விடுங்கள் என்கிற நெருக்கடி. இந்த நெருக்கடியை திமுக எந்த அளவுக்கு தாக்குப்பிடிக்கும், அதை ஓரளவு தாக்குப்பிடித்து தேர்தல் வரையில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அசம்பிளியில் தேர்தல் வரையில் காங்கிரஸ்
கைகோத்து கொண்டு போயிடுமான்றது தான் மில்லியன் டாலர் குவஸ்டின். பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்கு வருவோம் சார். இங்கே ரொம்ப பாஜக தொடர்ந்து வந்து முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாம தான் இருந்தாங்க. அதே போல் தேமுதிக பாமக பாமகவை பொறுத்தவரை மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறார், அந்த 20% இட ஒதுக்கீடு விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு பக்கம் அதுக்கு பிறகு தான் கூட்டணின்னு இருக்கு அவர் சொல்லியிருக்காரு. தேமுதிகவை பொறுத்தவரை எங்களை அழைத்து பேசவே இல்லை, அதுக்கு வந்து சீக்கிரம் அழைத்து பேசுங்கிறாங்க. சசிகலா விஷயத்திலையும் ஒரு நல்ல முடிவெடுங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணி எப்படி பயணிக்க போகிறது, இதில் ஏதேனும் மாற வாய்ப்பு இருக்கா? அதிமுக கூட்டணியில் சார், அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடி என்னென்னா, நீங்கள் சராசரி அதிமுக தொண்டனையோ அல்லது அதிமுக உள்ள அமைச்சர்கள் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் 99% யாரும் பிஜேபி கூட்டணியை விரும்பவில்லை. ஏன்னா பிஜேபியால் வந்து அதிமுகவுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் தான் வருது, விட பாசிட்டிவ் ஓட்டு கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் 2019 பிஜேபி நின்ற தொகுதிகளெல்லாம் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் பிஜேபி என்ன தொகுதிகள் எல்லாம் ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. அதனால தான் வந்து அவங்க அவ்வளோ குறைவான ஓட்டு எடுத்திருக்காங்க. குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது கணிசமான அளவு வந்து அப்படியே ஏடிஎம்கேக்கு வந்தது. ஏன்னா அவங்க பிஜேபி கிட்ட சேர்த்துக்கல. இப்போ பிஜேபியை சேர்த்துக்கிட்டதுன்றது வந்து மில்ஸ்டோன் இந்த நெக்குன்னுவாங்க, கழுத்தில் இருக்க ஆட்டுக்கல் மாதிரி. அது பிஜேபியால் வந்து அதிமுகவுக்கு வந்து நெருக்கடி தான் அதிகம், நெகட்டிவ் ஓட்ஸ் தான் அவங்களுக்கு போகுது. முஸ்லீம்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, 13% சிறுபான்மையினர் ஓட்டில் 90% வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு இந்த முறை போகாது. அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருப்பதால் பாரம்பரியமாக அதிமுக போட்டவர்கள் கூட வந்து நிச்சயமாக இந்த முறை சிறுபான்மையினர் ஓட்டு அவர்களுக்கு போகப் போவதில்லை. யாருக்கு ஓட்டு போட்டால் அதிமுக கூட்டணி தோற்கடிக்கப்படுமோ அவர்களுக்கு டாக்டிக்கல் ஓட்டிங் தெளிவாக சிறுபான்மையின மக்கள் செய்யப் போகிறார்கள். பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறது தான் அதிமுகவோட மிகப்பெரிய குறை, இடர்பாடு, அவங்களோட சாபக்கேடு அது. ரெண்டாவது வந்து அவங்க 10 ஆட்சியில் இருந்ததால் ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது வந்து அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வந்து இந்த நீட்டு மற்றும் வந்து உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை பாதிக்க 8 வழி சாலை, துப்பாக்கி சூடு, இடஒதுக்கீட்டோட சொர்க்கபூமி தமிழகம், அதற்கு எதிராக இந்த கூட்டணி இருக்கிறது என்ற எண்ணம் வந்துவிட்டது. அரசு மாணவர்களுக்கான 7.5% ரிசர்வேஷன் கொடுத்தது வந்து மெரிட்டை தகுதியை பாதிக்கும்னு மத்திய சர்க்கார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறோம். எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம். இதுக்கு பிறகு அந்த கூட்டணியில் அதிமுக இருக்குது. இடஒதுக்கீடு தான் தமிழக அரசியலோட முதுகெலும்பு. 7.5% ரிசர்வேஷன் வந்து மெரிட்டை பாதிக்கும். மாணவர்களோட மருத்துவ கல்லூரியில் அரசு மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்பது இதை பாதிக்கும், மெரிட்டை பாதிக்கும்னு மத்திய அரசு ஓப்பனாக அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறோம். அதே மத்திய அரசு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுக்கு வந்து உயர் ஜாதி பொருளாதார ஏழைகளுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்தியா, ஏன் அது பாதிக்காதா மெரிட்டை? இது என்ன ரெட்டை அளவுகோல், இது என்ன வெக்கங்கட்ட காரியம்? இதுக்கு பிறகு அந்த கூட்டணியில் ஏடிஎம்கே இருக்குன்னா ஏடிஎம்கே ஓட்டு எப்படி விழும்? ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய சுமை பிஜேபி. பிஜேபி இல்லைனா கூட ஏடிஎம்கே ஜெயிக்கும். பிஜேபி இருந்ததுன்னா ஏடிஎம்கேவோட வெற்றி என்பது கடினமானது. பாமக வந்து ஏடிஎம்கேவோட தான் போவதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். அவர்களை எப்படியாவது வந்து பிஜேபி தலைமை அவர்களை வந்து அதிமுக கூட்டணியை தக்க வைத்து விடுவார்கள். தேமுதிக நிலை என்ன ஆக போகிறது என்று இந்த முறை தெரியவில்லை. கடந்த தேர்தலில் வந்து தேமுதிகவுக்கு வந்து நிறைய கிராக்கி இருந்தது, இந்த முறை சுத்தமாக இல்லை. அநேகமாக இந்த முறை தேமுதிக கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணியில் தக்க வைக்கப்படலாம், ஆனால் சொற்ப சீட்டுகள் கொடுத்தாலும் தக்க வைக்கப்படும். சரி, சசிகலாவை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அவங்க இருக்கிறதுனால தான் இந்த ஆட்சியே இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி பார்க்குறது? அதற்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுங்கன்னு பிரேமலதா பேசுகிறாங்க. ஒரு பெண்ணாக பேசுகிறீங்க, ஒரு பெண்ணாக பேசுகிற ஆணாக பேசுகிறன்றதெல்லாம் ஒரு பக்கம் வெளியில் விடுங்க நீங்கள். அதாவது வந்து இப்போ அந்த அம்மாவுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்குறாங்க, சிறையில் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நம்முடைய எதிரி நோய்வாய்ப்பட்டால் கூட வந்து நாம் சீக்கிரம் பூரண குணநலம் பெற்று அவர் வீடு திரும்ப வேண்டும், நலமுடன் இருக்க வேண்டும் தான் விரும்புவோம். மனிதாபிமான அடிப்படையில் திருமதி சசிகலா அவர்கள் பூர்ண உடல்நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லுவது நியாயமானது. அதில் கனிமொழி கூட அதை, திமுக எம்பி கனிமொழி கூட அதை சொல்லியிருக்காங்க. நான் அதில் எந்த குறையும் காணலை. அது ஒரு அடிப்படை மனிதாபிமானம். ஜெயலலிதாவுடைய 30 பயணித்தவர், அவரும் ஒரு அரசியல்வாதி தான். சிறை வாழ்க்கையின் இறுதி 65 கடந்தவர், ஒரு முதிர்கண்ணியாக இருக்கக்கூடியவர். அவருக்கும் வந்து பல உடல் உபாதைகள் இருக்கின்றன. ஆகவே 4 சிறை வாழ்க்கையின் முடிவான கட்டத்தில் வந்து நாளை மறுநாள் விடுதலையாக போகிறார். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உடல்நிலை குறை வந்திருக்குன்னா அவர் சீக்கிரமாக அவர் குணநலம் அடைஞ்சு, ஐ மீன் க்யூர் ஆகி வீட்டுக்கு வரணும்னு விரும்புறது ஓகே. ஆனால் அவரை வந்து அதிமுகவில் சேர்த்துக்கோங்கன்னு பிரேமலதா சொல்கிறதுக்கு, பிரேமலதாவுக்கு லோக்கல் ஸ்டாண்டர்ட்வாங்க எந்த அரசியல் பாத்தியதை இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. அது அதிமுகவோட உள்ளுவகாரம். மறுபடியும் சொல்லுகிறேன், திரும்ப சசிகலா அவர்கள் உடல்நலம் தேறி பூரண உடல்நலம் பெற்று நீண்ட நாள் வாழ வேண்டும், ஒரு உடனடியாக பூர்ண உடல்நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துவதில் எந்த தவறும் இல்லை, அது மனிதாபிமானம். ஆனால் அவரை போய் அதிமுகவில் சேர்த்துக்குவாங்க, அவரால் தான் அவங்க கட்சி நிற்குதுன்னெலாம் பேசுறது வந்து அதிக பிரசங்கித்தனம். இது வந்து
அது அவங்க ஏன் செய்கிறாங்கன்றது அவங்கள தான் கேட்கணும். இந்த எலெக்ஷனில் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுமே தேமுதிகவை சேர்த்துக் கொள்வதில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. சரி, இதில் ஏதேனும் சிக்கல்கள் ரெண்டு கட்சியிலும் கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டால் கமலை நோக்கி யாராவது போக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நான் தான் மூன்றாவது அணி அவர் சொல்கிறார். கமல் வந்து அதிகபட்சம் வந்து சார் நம்ம பல தடவை பேசிட்டோம், கமல் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கின அந்த எவ்வளோ பர்சன்ட், 6%? எஸ், 3.5-4% சார். அது அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 6-7% போகலாமே, அதை தாண்டி பெருசாலாம் ஒன்றும் ஆகிட முடியாது. அடிப்படை சோஷியல் சயின்ஸ், எலக்ட்ரல் சயின்ஸ், தேர்தல் விஞ்ஞானம் தெரிஞ்சவர்களுக்கு ஒன்று தெரியும், நம்ம பேசியிருக்கோம், தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கணுன்னாலும் 16 வாக்குகளில் 30% கிராஸ் பண்ணணும். நம்ம சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் சிஸ்டம், யார் அந்த முதல் 30% கிராஸ் பண்ணுறானோ அவனுக்கு தான் ஓட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையுமே அந்த வாய்ப்புள்ள ரெண்டு கட்சிகள் திமுக அதிமுக மட்டும்தான். தனிநபராக வந்து கமல் 4% வாங்கினார், அது அப்படியே டபுள் ஆனால் கூட, அல்லது அப்படியே ட்ரிப்புள் ஆனால் கூட, 10%-12% ஆனால் கூட ஒரு சீட்டு கூட அவர் ஜெயிக்க முடியாது. 234 தொகுதியிலையும் கமல் வந்து 12% வச்சுக்கோங்களேன், ஏன்னா இன்னும் கூட போய் சொல்கிறேன், 15% வாங்கினா கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா சிஸ்டம் அந்த மாதிரி, எலக்ட்ரல் சிஸ்டம் அந்த மாதிரி. கமல் வந்து ஏதாவது ரெண்டு கட்சியில் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியில் போய் சேர்ந்தாருன்னா அவர் ஜெயிக்கலாம். அவர் கொண்டு வர ரெண்டு ஓட்டு வந்து கூட்டணியை ஜெயிக்க வைக்குமானா அதுவும் கஷ்டம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 4%ஓட கமல் ஓட்டுன்றது அவர் திமுகவில் போய் சேர்ந்தாருன்னா அது 3%-2% கூட ஆகலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம பேசுனது 2+2=0 கூட முடியும். இன்னைக்கு கமலுடைய வாக்கு என்பது திமுகவை பிடிக்காம, அண்ணா திமுகவை பிடிக்காம, ரெண்டு பேரையும் பிடிக்காமல் இருக்கக்கூடியவன் 4% ஓட்டு பார்லிமெண்ட்டில் போட்டான். நீ எந்த த மினிட் நீ யூ ஜாயின் வித் டிஎம்கே, அந்த 4% வந்து 5%-6% ஆகாது, மாறாக 3%-2% ஆகும். இதுதான் எலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடமான விஷயமே இதுதான். மூன்றாவது அணின்றாரு, மூன்றாவது அணி அப்படி தான் அவர் பேசுவார், அவர் எல்லாம் பேசுவார். அவர் நடைமுறையில் என்ன வரும் நீங்கள் சொல்லுங்கள், என்ன உன் கொள்கை, என்ன உன் எதிரியார்? முதல்ல உங்களோட எதிரி வந்து உங்கள் எதிரியை நீங்கள் தீர்மானிக்கிறது மூலம்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஜெயலலிதாக்கு எதிரி கருணாநிதி, கருணாநிதிக்கு எதிரி ஜெயலலிதா, எடப்பாடிக்கு எதிரி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு எதிரி எடப்பாடி, அப்போ தான் ஓட்டு வரும். எனக்கு யாருமே எதிரி இல்லைன்னா உனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். சரி, அப்படி போய் திமுக ரெண்டு பேருக்கும் நான் மாற்றுன்னா இறங்கி அடிக்கணும், கீழே அடிக்கணும்னா தடியால் அடிக்க சொல்லலை, அதை சொல்லலை நான். இஷ்யூஸை பேசணும், பிரச்சனைகளை பேசணும் மக்கள் மத்தியில். தட் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று வருதுன்னா ரெண்டு பேரும் உத்துக்கி போடுறா, நான் வந்து நான் தாண்டா அம்மா விஜயகாந்த் பண்ணார் இல்லைங்க, நல்லதோ கெட்டதோ அவர் பண்ணார்ல, அது என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் வந்து ஜெயிச்ச பிறகு ஒரு பெரிய கட்சியோட போய் சேர்ந்துடணும், அப்போ தான் கட்சி நடக்கும். அதை தான் மூப்பனாரும் விஜயகாந்தும் பண்ணாங்க. விஜயகாந்த் ஒரு தடவை பண்ணார், 2011 ஜெயலலிதாவோட சேர்ந்து 41 தொகுதி வாங்கி 29 சீட்டு விஜயகாந்த், 2011-16 திமுக பக்கம் வந்திருந்தாருன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 30 சீட்டு குறையாமல் 30 ஜெயிச்சிருப்பார். இன்றைக்கி அவரோட அரசியல் இருப்பு தக்க வைக்கப்பட்டிருக்கும். நாம் இன்றைக்கி ரஜினியை பற்றியோ கமலை பற்றியோ பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். இவங்க எல்லாருக்கும் பயனீர் வந்து விஜயகாந்த் தான், அவர் தைரியசாலி. சரி, ஜெயலலிதாவும் கலைஞரும் அவங்களோட உச்சாணி கொம்பில் இருக்கும்போது அவங்களை எதிர்த்து களம் கண்டவர், அதற்கு விலை கொடுத்தவர், அரசியல் ரீதியாக தனிப்பட்ட முறையில் விலை கொடுத்தவர், ஆனால் வந்து அரசியல் ரீதியாக நின்னார் அவர். இவங்கள மாதிரி ஜெயலலிதாவும் கலைஞரும் மறைஞ்ச பிறகு அரசியலுக்கு வந்து அவர் வந்து பேசலை. ஆனால் அந்த விஜயகாந்தே பண்ண ஒரு தப்பு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தனியாக நிற்போம், தன்வான காப்போம், டெபாசிட் இழப்போன்றதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு தான். ரெண்டாவது எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே சார் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நான் அடுத்த 10 வருஷத்துக்காக நான் சொல்லணும், அடுத்த 2 தேர்தல்களுக்கு மினிமம் ஒன்று திமுகவோட நிற்கணும், இல்லை அண்ணா திமுகவோட நிற்கணும். எனக்கு ரெண்டு பேரும் எதிரின்னு எவனாவது சொன்னான்னா அது ரெண்டு பேரில் யார்கிட்ட துட வாங்கின்னு பேசுகிறான்னு அர்த்தம். சரி, அப்படி தான் நான் பார்க்குறேன். தேர்தல் கூட்டணி 2021 திமுக அதிமுக மற்ற கட்சி, அதாவது மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள்லாம் எப்படி பயணிக்க போகிறது, ஒவ்வொருத்தரும் யாரோட கூட்டணியில் இருக்க போகிறாங்க இல்லை மாறப்போகிறார்கள் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பிறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.